இன்னைக்கு எங்க அம்மா கையால செஞ்ச பழமையான பிரியாணிங்க. இது 1/2 கிலோ மட்டன். இது தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சல, கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, சோம்பு. சோம்பு இது வந்து 15 முந்திரி பருப்பு, 1/2 மூடி தேங்காய், ஒரு சிறிய அளவு 2 கிராம்பு, சிறிய அளவு பட்டை, ஏலக்காய் 2 போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கணும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குறக்கரமாக அரைச்சிக்கணும். இது வந்து மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஆமாம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் வந்து அவங்களுக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1/2 மூடி எலுமிச்சம்பழம், தயிர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு. தாளிக்கிறதுக்கு 100 கிராம் நல்லெண்ணெய். தாளிப்பு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை புண்ணீரமாக வறுக்கணும். ரொம்ப மேலே பொங்குது, அப்படி பொங்கும்போது வெங்காயம் வந்துருச்சு அடையாளம். ஓஹோ சரி. இப்போ தக்காளி 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, இது 1/2 ஸ்பூன் போட்டிங்களா? கறிக்கு தகுந்தாப்பில் போட்டேன். இது வதங்குறதுக்காக, வதங்குறதுக்காக சும்மா கொஞ்சம் உப்பு போட்டா போச்சு. இந்த மாதிரி கொழுப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம், பிரியாணிக்கு நல்லா இருக்கும். ஓ இந்த கொழுப்பு இருந்தால் பிரியாணி போட்டால் நல்லா இருக்கும். நல்லா கொழுப்பு கறியாக போட்டால் தான் ருசியாக இருக்குமா? கொஞ்சம் கழுப்பு கறி தான் ருசி இருக்கும். லேசாக 1 ஸ்பூன் வந்து போடுங்க. இது சீரக சம்பா அரிசி, 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும் உங்களுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி. இது என்னம்மா 1/2 தண்ணியா? பாசுமதினா 1/1 தண்ணி வச்சுக்கணும் நம்ம. இது 1/2 கிலோ கறி எடுத்துருக்கோமா, 1/2 கிலோ அரிசி. அம்மா சாதாரணமாக இட்லி பானையிலே செஞ்சிடுறாங்க பாருங்கள், இதுக்காக பிரியாணி பாத்திரம்லாம் எடுக்க மாட்டாங்க. தண்ணி எடுத்து பிரியாணி தேவையான தண்ணி அப்படியே இருக்கு பாருங்க. ஓஹோ கறியில் 1 டம்ளர் ஊற்றுனீங்க, இதில் 1 1/2 டம்ளர் தயிர், 1 1/2 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். சரி, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கறியை எடுத்து ஊற்றணும். அரிசி போடும்போது தயிர் ஊற்றணும். தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிக்கும் போது தண்ணி இல்லாமல் அரிசி போடணும், ஏன்னா தண்ணி நிறையா வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் அந்த அரிசியையும் 2 வாட்டி தான் கழுவணுமா? சீரக சம்பாவை அதுக்கு மேலே கழுவக்கூடாது, அந்த வாடை போயிடும். அரிசியை போட்டதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோமா, தேங்காய் இதெல்லாம், தயிர் ஊற்றணும். ஓ அதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றுவீங்க. நல்லா ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றணும். ஓ 1/2 கப்பு தயிர் ஊற்றணும். இப்போதான் பிரியாணிக்கு தேவையான உப்பு, இப்போதான் போடணும். இது பாருங்க உள்ளது போடுறேன், கல் உப்பு தான் நான் போடுறேன். பெரிய எல்லாம் ஒன்றா சேரணும். இந்த முந்திரி பருப்பும் இதுவும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் அதை நம்ம கிண்டி விடணும். அவ்வளோதான். போது கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவாக வைக்கணும். ஓ நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ வந்து ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கணும். ஸ்லோவானால் கொதிச்சுட்டு இருக்கணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு மூடி போட்டுருவீங்களோ? மூடலாம், மூடக்கூடாது. கிண்டி விட்டுட்டு இருக்கணும். நான் மூடுறப்ப சொல்கிறேன், டம் போடுறப்ப தான் இப்பெல்லாம் மூட. இந்த மாதிரி வரும்போது தண்ணி வத்தி வரும்போதா? தண்ணி வத்தி இந்த அளவுக்கு இருக்கு, தண்ணி இருக்குது. இப்போ நம்ம வந்து நெய்யும் ஊற்றிக்கணும், நமக்கு தேவையான நம்ம டேஸ்ட்டுக்கு தந்தாப்பும் நெய் ஊற்றிக்கணும். நல்லா 2 ஸ்பூன் ஊற்றணும். புதினா தழையை இப்போ தான் போடணும்.
புதினா கொத்தமல்லி, அடியில் இருக்கிறது மேலே செஞ்சு எல்லாம் ஒரே அளவுக்கு அந்த இலைங்க போகிற அளவுக்கு செஞ்சுட்டு பழைய தோசைக்கல்லு இதைக்காக தோசைக்கல்லு இதை வச்சு இப்படி வச்சிட வேண்டியது 15 20 நிமிஷம் வரைக்கும் வைக்கணும், மூடிடணும். அடுப்பு வந்து ஸ்லோவாக வைக்கணும், ஃபுல்லாக வச்சிடாதீங்க, அடி பிடிக்கும், ஸ்லோவாக வச்சிடணும். ஸ்லோவாக வச்சுட்டு 15 to 20 நிமிஷம் இருக்கணும் கட்டாயம். அப்படி டம் போட்டதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் நல்லா பழத்தை ஊற்றுறீங்க, அரைப்பழம் ஊற்றணும், அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ கறிக்கு அரைப்பழம் போதும், அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப புளிக்கும். சரி, இப்போ என்ன செய்யணும், ஒரு கிண்டு நிண்டி விட்டுறேன், அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி தண்ணியோடு அப்படி இருக்கும், ஒரு 20 to 25 நிமிஷம் வச்சா போதும் டம். நடுப்புற கிண்டி விட வேண்டிய தேவையில்லை, ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், சமைச்சு முடிஞ்சாச்சு. நிப்பாட்ட போகிறேன், உங்களுக்கு சாப்பிட்டு 20 நிமிஷம் ஆகிட்டா, டைம் ஆகிடுச்சு, இந்த அடுப்பை நிப்பாட்டிட்டேன். உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து வெந்திருக்கிறது தெரியும், வேவாட்டி பழைய அரிசியாக இருந்தால் இன்னொரு 2 நிமிஷம் வைங்க போதும், புது அரிசியாக இருந்தால் வெந்துடும், பழைய அரிசியாக இருந்தால் சில அரிசி வேவாது, ஒரு 5 நிமிஷம் கூட வச்சிங்கன்னா போதும். எப்படி பொல பொலன்னு இருக்கு பாருங்கள், கறியெல்லாம் அப்படியே கரையுது பாருங்க, இதோ எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே பொல பொலன்னு வரும். இதோ சாதம் இதோ.